வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சது நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம இப்போ வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கி விடலாம். நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ கோஸ் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விடலாம். கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டி விடலாம். தண்ணி சேர்த்த வேண்டாங்க, தண்ணி இதே தண்ணி விட்டு வரும், அதே போதும். மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் போதும். மூடி வச்சு தட்டத்துலேயும் தண்ணி விடும். அரை வேக்காட்லேயே இறக்கிடுங்க. கோஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப வேகக்கூடாது, வெந்ததுன்னா டேஸ்ட்டே இருக்காது. அரை வேக்காடில் எடுத்துட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு, போதும். அவ்வளோதான், தண்ணியே ஊற்றலை, அதுலேருந்து தண்ணியிலேயே பாதி வெந்துருச்சு, அதே போதும். நம்ம இப்போ தேங்காய் பூ சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், கோஸ் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றணுமுன்னா சொத சொதன் வெந்துடும், கோஸ் பொரியல் டேஸ்ட்டே இருக்காது. இப்படி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், காரமாகவும் இருக்கும். பச்சை மிளகாய் நிறைய போட்டிருக்கோம், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கோஸ் பொரியல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Thank you.